நல்ல காரசாரமான ஒரு தூதுவளை ரசம் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் சளிக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கு தூதுவளை, மிளகு, ஜீரகம், தனியா இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அளவுகள்லாம் நான் கேப்ஷனில் தரேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா அந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தூதுவளை மிக்சர், அதை மிளகு ஜீரகத்தோடு அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு நெல்லிக்காயளவு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசல் அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா அலசி ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இன்னொரு தடவை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாலு பூண்டை தட்டி வச்சுட்டு ஒரு வாணல் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் வெந்தயம், ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ரெண்டுமே ஒரு ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வழக்கமாக ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை இது கூட சேர்த்துட்டு நம்ம எப்போ ரசத்தை எப்படி கொதிக்க விடுவோமோ அதே மாதிரி நல்லா ஒரு கொதி அளவு விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.